Hello friends, this is Krishnamurthy. Welcome to my channel Discover Everything. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஜின் ஆயில் கிரேடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள் பைக்கில்னா காருக்கு இன்ஜின் ஆயில் வாங்கும்போது அதோட கேனில் பார்த்தீங்கன்னா 10W30, 20W40, 10W50 இப்படின்னு ஒரு கிரேடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிரேடு வந்து எதை குறிக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ இன்ஜின் ஆயில் உங்கள் பைக்குகள் இல்லைனா காருக்கு வாங்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஆயிலோட ப்ராடக்ட் நேம் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5W30 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி கிரேடு தான் குறிக்குது. இந்த விஸ்காசிட்டி கிரேடை யார் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலுக்குன்னு சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸுங்கிற அமெரிக்க நிறுவனம் தான் இந்த இன்ஜின் ஆயிலுக்கான விஸ்காசிட்டி கிரேடை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க தான் ஒவ்வொரு இன்ஜின் ஆயிலையும் டெஸ்ட் பண்ணி அதுக்கான விஸ்காசிட்டி கிரேடை வந்து கொடுக்குறாங்க. இன்ஜின் ஆயிலுக்கு எப்படி கிரேடு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டியை பொறுத்து தான் இன்ஜின் ஆயிலுக்கு வந்து கிரேடு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து விஸ்காசிட்டினா என்னென்னு பார்ப்போம். விஸ்காசிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரவம் பாயும்போது அந்த திரவத்துக்குள்ளே அந்த திரவம் பாயறதுக்கு எதிராக உருவாகிற விசை தான் விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டரை கீழே ஊற்றும்போது அது வேகமாக பாஞ்சிடும், ஏன்னா அதோட விஸ்காசிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஆனால் ஆயிலை ஊற்றும்போது அது ஸ்லோவாக தான் பாயும், ஏன்னா ஆயிலுக்கு வந்து விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக ஆக விஸ்காசிட்டி குறைஞ்சி அது தண்ணி மாரி ஆகிட்டு போகும். அதேமாதிரி இந்த ஆயிலோட டெம்பரேச்சர் குறைய குறைய அதோட விஸ்காசிட்டி அதிகமாகி அது கடினமாகிட்டே போகும், கட்டியாகிட்டே போகும். ஸோ ஹாட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா உங்கள் ஆயிலோட தண்ணி மாரி ஆயிரும். அப்போ வந்து அது இன்ஜினை வந்து கரெக்டாக லூப்ரிகேஷன் பண்ணாது, ஓகேங்களா. அதேமாதிரி கோல்டு டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கட்டியாகிறதுனால அப்போ வந்து இன்ஜினை கரெக்டாக அது லூப்ரிகேட் பண்ணாது, ஓகேங்களா. அப்போது வந்து உங்கள் இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டான விஸ்காசிட்டியை எல்லா டெம்பரேச்சருக்கும் மெயின்டைன் பண்ணும், ஓகேங்களா. அப்போ தான் அது வந்து கரெக்டாக லூப்ரிகேஷன் பண்ணும். இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து அதோட வெப்பநிலையை பொறுத்து வேறுபடுது. ஸோ இதை பொறுத்து இன்ஜின் ஆயில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிங்கிள் கிரேட் இன்ஜின் ஆயில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டி கிரேட் இன்ஜின் ஆயில். இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கிரேட் இன்ஜின் ஆயில் பார்ப்போம். இந்த சிங்கிள் கிரேட் இன்ஜின் ஆயிலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ளே தான் அது வந்து அதோட விஸ்காசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ போயிடுச்சுன்னா அதோட விஸ்காசிட்டியை இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டியை வந்து அது இழந்துடும், ஓகேங்களா. கரெக்டாக இன்ஜினை வந்து லூப்ரிகேஷன் பண்ணாது, ஓகேங்களா. இந்த சிங்கிள் கிரேட் இன்ஜின் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேட்டிங் இருக்குது. ஒன்று வந்து கோல்டு ரேட்டிங் இன்ஜின் ஆயில், இன்னொன்று வந்து ஹாட் ரேட்டிங் இன்ஜின் ஆயில். இந்த கோல்டு ரேட்டிங் இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா 5W, 10W, 15W, 20W அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டபுள்யூங்கிறது வந்து விண்டரை குறிக்குது. இந்த கோல்டு ரேட்டிங் ஹாட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா SA20, SA30, SA40, SA50 அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ இந்த கோல்டு ரேட்டிங் இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது 10 டிகிரி கம்மியாக இருக்கிற இடத்துல தான் உங்கள் இன்ஜினை வந்து கரெக்டாக லூப்ரிகேட் பண்ணும். 10 டிகிரிக்கு அதிகமாகும்போது அந்த இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து குறைஞ்சிரும், அதனால் வந்து இன்ஜினை வந்து கரெக்டாக லூப்ரிகேட் பண்ணாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ரேட்டிங் இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 5 டிகிரிக்கு மேலே இருக்கிற இடத்துல தான் இது வந்து கரெக்டாக இன்ஜினை வந்து லூப்ரிகேட் பண்ணும். 5 டிகிரிக்கு கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இன்ஜின் ஆயில் வந்து அதோட விஸ்காசிட்டியை வந்து அது இந்த இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து அதிகமாயிரும், அதனால் இன்ஜினை வந்து கரெக்டாக லூப்ரிகேட் பண்ணாது. இதுதான் பார்த்திங்கன்னா சிங்கிள் கிரேட் இன்ஜின் ஆயில். சிங்கிள் கிரேட் இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு குளிர்காலத்துக்கு ஒரு இன்ஜின் ஆயிலும் வெயில் காலத்துக்கு ஒரு இன்ஜின் ஆயிலும் யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இதை இந்த ப்ராப்ளத்தை குறைக்கிறதுக்கு தான் மல்டி கிரேட் இன்ஜின் ஆயில் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மல்டி கிரேட் இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா கோல்டு டெம்பரேச்சர்லையும் கரெக்டாக ஒர்க் ஆகும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹாட் டெம்பரேச்சர்லையும் கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மல்டி கிரேட் இன்ஜின் ஆயிலுக்கு உங்களுக்கு 2 கோடு கொடுத்துருப்பாங்க. 10W40, இந்த 10ங்கிறது வந்து கோல்டு டெம்பரேச்சரோட விஸ்காசிட்டியை குறிக்கிறது, இந்த 40ங்கிறது வந்து ஹாட் டெம்பரேச்சரோட விஸ்காசிட்டியை குறிக்கிறது, இந்த டபுள்யூங்கிறது வந்து கோல்டு டெம்பரேச்சர் குறிக்கிறது, அதாவது விண்டரை குறிக்கிறது. இப்போ இந்த மல்டி கிரேடு வந்து எப்படி இன்ஜின் ஆயில் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போ அந்த இன்ஜின் ஆயில் வந்து மைனஸ் டிகிரியில் வச்சு செக் பண்ணுவாங்க. எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்ண முடியும்னு பார்த்து அதுக்கேற்ற மாரி அதுக்கு வந்து கோட் கொடுப்பாங்க. இப்போ -5 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 25W, -10 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 20W, -15 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 15W, -20 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 10W, -25 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 5W, அதுக்கப்புறம் -30 டிகிரிக்கு பிலோ பார்த்தீங்கன்னா 0W,
எப்படின்னு அதுக்கு கோடு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட் டெம்பரேச்சரில் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா 100 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சு அந்த என்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி செக் பண்ணுவாங்க. விஸ்காசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 10 கொடுத்துருக்க கோடு பார்த்தீங்கன்னா அதோட விஸ்காசிட்டி வந்து -5.6 இருக்கும், கம்மியாக இருக்கும். 15 கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா 16-21 இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ 15ங்கிறது வந்து அதிக விஸ்காசிட்டி இருக்குது ஆயில், அது அட்டு 100 டிகிரி சென்டிகிரேட்டில் 100 டிகிரியில் வந்து அதிக விஸ்காசிட்டி இருக்கும். ஸோ உங்கள் இன்ஜினியும் அந்த ஆயில் கிரேட் வந்து நல்லா லூப்ரிகேட் பண்ணும். இப்படி தான் வந்து இன்ஜின் ஆயிலுக்கு வந்து கிரேட் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.